சொல்லிரவா. I am speaking, no class speaking. Sit down, please. வணக்கம் மக்களே, உங்கள் ஜிவி ஹியர் அகேன். ஸோ நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, விலாக்ன்றது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் எஸ், ரொம்ப ஒரு டம்பான சுச்சுவேஷனில் அண்ட் ஒரு ட்ராவல் போகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சூஸ் பண்ண இடம் அண்டு ரேண்டமாக வந்து இந்த இன்ஸ்டாவில் நம்ம ரீல்ஸ்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடம் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ என்ன அப்படி கேட்டிங்கன்னா, எஸ் ஆந்திரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பார்டர்ஸில் வந்து பார்டர் சைடிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ வாட்டர் ஃபால்ஸ்னு வந்தாலே ஆந்திரா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தடான்னு சொல்லுவாங்க. டக்குன்னு ஸோ வந்து தடான்னு தடான்னு சொல்லாமல் ஸோ அது தாண்டி வந்து நகலப்புறம் ஃபால்ஸ் இருக்குது. டிபி கோட்டா ஃபால்ஸ் இருக்குது. ஆரே வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. அண்ட் ஏகப்பட்ட வாட்டர் ஃபால்ஸ் அந்த மலையை சுற்றியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ
சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 102 கிலோமீட்டர் வந்து அவுட்டரில் இருக்கு. ஸோ ஓகே, கிலோமீட்டர்லாம் வந்து இது பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டே ட்ரிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வர ஒரு ஸ்பாட். அடிக்கடி தடா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கூட்டம் அண்ட் இதெல்லாம் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு கூட்டத்தோட, ஏன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்காலிட்டிலையும் அண்ட் சரௌண்டிங்ஸில் மட்டும்தான் தெரியும். ஒரு செம்ம ஒரு ஆஃப் ரோட் ட்ரெக்கிங்கோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ்ன்றது போயிருக்கும். ஸோ எஸ், அதுக்கான வீடியோ அண்ட் ஃபுட்டேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து காட்ட போகிறோம். ஸோ அது இப்படியே அப்படியே கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நடுவில் நம்ம வந்து சின்ன சின்ன வாய்ஸ் ஓவர்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். அண்ட் எஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டுமே இந்த விலாக் விலாக் எக்ஸ்க்ளூசிவாக சொல்லிடவா எக்ஸ்க்ளூசிவ் வீ. வெல்கம் மக்கள். ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. மலையை சுற்றி நிறைய வாட்டர் ஃபால்ஸஸ் அண்ட் பார்டர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸில் நாங்கள் சூஸ் பண்ண வாட்டர் ஃபால்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரே வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அன்விசிட்டட் வாட்டர் ஃபால்ஸாக சொன்னோம். ஸோ இந்த ஹிட்டட் வாட்டர் ஃபால்ஸை வந்து நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தலாம்னு சொல்லி தான் நாங்கள் எடுத்து வண்டி எடுத்து கிளம்புன ஸ்பாட் தான் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஸ் ஒரு சூப்பரான ஒரு வியூவில் அண்ட் வந்து நிறைய ஸ்லோமோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கு. ஏன்டா அப்படி ரீசன் கேட்டிங்கன்னா ஏஸ் இந்த வியூவை வந்து நீங்களும் ரசிக்கணும் அப்படின்றக்காக, ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். அண்ட் ஏஸ் ஒரு மாலெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் அண்ட் ஒத்தடி பாதமாக போகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஏஸ் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃப் ரோட்ஸ் வந்து உங்களுக்கு லாங் ஸ்ட்ரெச்சாக வந்து இருக்கும். நகலப்புறம் வாட்டர் ஃபால்ஸ்லாம் தாண்டி இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் ஏஸ் சைன் போர்ட்ஸ் அண்ட் எல்லா ப்ரிகாஷன்ஸ் அண்ட் டிஸ்க்ளைமர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிருக்காங்க. ஸோ ஏஸ் ஃபைனலாக செக் போஸ்ட் வந்தாச்சு. செக் போஸ்ட் வந்தோடனே அந்த அண்ணன் வந்து ஹாய் கட்டினாரு. உடனே நம்ம வந்து என்னடா நமக்கு ஹாய் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஏஸ் அப்புறம் பார்த்தா பார்க்கிங் தெரிஞ்சுது. ஸோ பார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் அண்ட் பர் மக்களே ஃபைனலி வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு வந்து ஆஃப் ரோட் தான். ஸோ வந்து லைட்டாக ஒரு ட்ரிக் மாதிரி போக போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு இந்த ட்ரிக்லாம் முடிச்சது உள்ளே ஃபால்ஸ் தான். ஸோ வாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோட் அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். ஸோ எப்படி எப்படி பார்த்தீங்கன்னா அந்த அப்போ தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. ஸோ மழை பெஞ்சதுனா ரொம்ப ஸ்லிப்பரியாகவும் இருந்துச்சு. இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணியோட வந்து இங்கே க்ளோஸ் ஆகிடும். ஸோ 4 PM இருக்குன்னா வெளியே பார்க்கிங். ஸோ வண்டியில் எடுத்துகிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம வந்து என்ன டைம் வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா 1:30 ஆகுது. கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நம்ம ஏற்ற மாதிரி மழை பெய்யுதுங்க. ஒரு சின்ன ட்ரெஸ் அப்படியே அப்படியே மழை மோட்டி போயிட்டுருக்கோம். ஸோ எஸ் அப்படியே ஜாலி கட்டியாக வந்தோம். ஏ எப்பட்றா எப்பட்றா இந்த இது வழியில் போகிறது அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான இதுவாக இருக்குது. ஸோ மக்களே, ஸோ இது லாஸ்ட்டு பெண்டுன்னு தான் சொன்னோம். ஸோ வந்து இதுலேருந்து போயிட்டு அப்படியே நம்ம ஃபால்ஸ் வந்து நோக்கி போக போகிறோம். ஸோ வாங்க. உண்மையிலே வேற லெவல் தான் சொன்னேன். பயங்கர டென்ஸாக இருக்கு. எஸ் சும்மா டென்ஸாக இருக்கும் போல. ஸோ கண்டிப்பாக கேங்காக வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா. அதே ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் இல்லை வாட்டர் ஃபால்ஸ் சரிங்களா. இப்போ அங்கே தான் போகிறோம், அந்த ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். எஸ் ஃபைனலி வாட்டர் ஃபால்ஸோட பாட்டம் வந்தாச்சு. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸில் பார்த்தா அது இன்னும் மேலே அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்க்குறதுக்காக ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேலே ஏறிட்டு இருந்தோம். டிப் ஆஃப் த ஹில் வந்தாச்சு. ஸோ வந்து 2 கிலோமீட்டராக இல்லைங்க, அதெல்லாம் கதை. 4 கிலோமீட்டருக்கு இருக்குது. நீங்கள் டிப் ஆஃப் த ஹில் வந்து ஃபுல் வியூ வந்து பார்க்கணும். 4 கிலோமீட்ரு ஸோ வந்து பொறுமையாக ஏறிவாங்க அண்ட் வந்து டைமிங் பார்த்து ஏறிவாங்க அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து டீப் இறங்க போகிறோம்.
நீ வந்து இறங்க முடியல. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா பேம்பு ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ரொம்ப சப்போர்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஸ்லைட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால கேர்ஃபுல்லாக வந்து நான் போகணும். ஃபைனலாக வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீலாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே ட்ரிப்பாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் தான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வந்து புஷப்பாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு ஒரு நார்மலாக செம்ம ஒரு ட்ரிப்பு ஃபீல் குட் ட்ரிப் தான் சொல்லணும். ஒரு ஒன் டே காலையில் நீங்கள் விடிய காலையில் வந்து கிளம்புனீங்க அப்படின்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிட்டு, அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெக்கிங் அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரெக்கிங் அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து ஆஃப்ரோடு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். ஆஃப்ரோடில் வந்து நீங்கள் வண்டி ஓட்டுற மாதிரியும் இருக்கும், அதை தாண்டி வந்து நீங்கள் ட்ரெக் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ எஸ், கீப் வாட்சிங் சொல்லிடவா எக்ஸ்க்ளூசிவ் வீலாக்.